சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை தமிழக முன்னேற்றத்திற்கு பெருமளவில் உதவிகரமாக இருக்கும் என பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தமிழக வளர்ச்சிக்காக பாதுகாப்புத்துறை சார்பில் முனையங்கள் ஏற்படுத்த மத்திய அரசு நிதி ஒதுக்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், இத்திட்டத்தில் முக்கிய மையங்களாக சென்னை, சேலம் ஆகியவை செயல்பட உள்ளதால் எட்டு வழிச்சாலை திட்டம் தமிழகத்திற்கு அவசியம் தேவை என்றும் கூறினார். சேலம் சென்னை எட்டு வழி சாலை என்பது சேலத்திற்கும் சென்னைக்கும் இடையில நம்முடைய பயண நேரத்தை மிகப்பெரிய அளவில் குறைப்பதற்கு ஒரு சாலையாக இருக்க போகிறது. குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் காரிடார் ப்ராஜெக்டுக்கும் அது உந்து சக்தியாக, அடுத்த கட்டம் தமிழகம் செல்வதற்கு இந்த முழு காரிடார் முழுவதுமே, அதில் சேலம் ஒரு நோடல் பாயிண்ட்டாக இருக்கிறது, சென்னை ஒரு நோடல் பாயிண்ட்டாக இருக்கிறது. டிஃபென்ஸ் காரிடாருடைய அலைன்மெண்ட்டும் ஏறத்தால சேலம் சென்னையினுடைய எட்டு வழி சாலை ஒட்டிய அந்த அலைன்மெண்ட்டும் இருக்குது. அதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் இது தமிழக மக்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்கும் என்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தலைவர்கள் பேசிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நடப்பு நிதியாண்டில் கடந்த மூன்று மாத காலகட்டத்தில் நாடு தழுவிய அளவில் மாநில அரசுகளின் வருவாய் உயர்ந்துள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்கப்படுவது அவசியம் என்ற அண்ணாமலை மேலும் குறிப்பிட்டார். அதனால் இப்ப பரந்தூர் வந்து நமக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட், அடுத்து தமிழகத்திற்கு வரக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்கு எல்லாமே இந்த பரந்தூர் என்பது முன்னோடியாக இருக்க போகுது. 20,000 கோடி பரந்தூர் மட்டுமல்ல, பரந்தூரோட இன்னும் 4-3 இடங்களும் மத்திய அரசுக்கு போயிருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு வந்து ஒரு எம்பவர்டு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு குழுவை போட்டு பரந்தூர் மக்களை சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து விதமான நியாயமான கோரிக்கைகளை செவிசாய்த்து அதை சரி பண்ணி இந்த வெட்லேண்ட்லேருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் சரி பண்ணணும்.